Hello friends, welcome. Welcome to Lakshmi's Home. If you are watching our first time, please subscribe and click the bell icon. Click on the bell icon. Then you will miss 365 day weight loss journey. Let's go to the video. இன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா 60 ஃபைனலி 2 months கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வெயிட் பார்க்குறதுக்கு முன்னாடி டே 30ல வந்து என்னோட வெயிட் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்துடுங்க. டே 30ல மார்னிங் செக் பண்ணப்போ 91.8 kg இருந்தது. இப்போ நம்ம இன்னைக்கு வெயிட் பார்த்துடலாம். ஸோ 2 months கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் டே 60ல என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 87.5 kg. ஸோ எஸ்டர்டேயை விட வந்து இன்றைக்கி வந்து ஒரு 300-400 gram குறைஞ்சிருக்கு. ஸ்டார்டிங் என்னோடய வெயிட் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டது 98.5 kg. ஃபஸ்ட் மந்த் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆயிருந்ததுன்னா 6.7 kg வெயிட் லாஸ் ஆயிருந்தது. செகண்ட் மந்தில் 4.3 kg வெயிட் லாஸ் ஆயிருந்தது. இப்போ டோட்டலாக இந்த 2 months வந்து பார்த்திங்கன்னா 11 kg வெயிட் லாஸ் ஆயிருக்கேன். அதுவும் ஹெல்த்தி வேலை. ஓகே, இன்றைக்கி நான் வந்து எந்த ஒர்க் அவுட்டுமே பண்ணல, என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறலாம் பார்த்துடலாம். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எப்பயும் போல் கிமின் சீட் வாட்டர் வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர், 250 ml ஹாட் வாட்டரில் ஒரு டீஸ்பூன் கிமின் சீட் வந்து ஃபில்டரில் ஆட் பண்ணி சோக் பண்ணி ட்ரிங்க் பண்ணிக்கிட்டேன். இதே கிமின் சீடை வந்து ஆஃப்டர் 15 minutes இன்னொரு 250 ml வாட்டருக்கு வந்து ரீயூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் நான் டெய்லியுமே எம்டி ஸ்டொமக்கில் இப்போது நான் ரீசெண்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது. அதுக்கப்புறமா இன்றைக்கி ஃபஸ்ட் மீல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரம்பிள்டு எக் தான் எடுத்துக்கிட்டேன். இல்லை ஆனியன் கேப்சிகம் மட்டும் ஆட் பண்ணி ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஃபஸ்ட் மீல் செகண்ட் மீல்லே சொல்லிடுறேன், ஏன்னா இன்றைக்கி 3 meals எடுத்துக்கல, நான் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு நான் இன்றைக்கி சாப்பிட்டேன். ஸோ செகண்டாக ஒரு 1 hour அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், அப்படியே வந்து இன்றைக்கி காலையிலேருந்து பெருசாக வெஜிடபிள்ஸ் எடுக்கலை அப்படிங்கிறனால தேர்ட் மீல் வந்து ஒரு 11:30 கிட்ட நான் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ணி கேரட் குக்கும்பர்லாம் ஆட் பண்ணி ஒரு சாலட் மாதிரி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி லாஸ்ட் மீல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகி தோசையும் தேங்காய் சட்னியும் தான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ராகி தோசை வந்து பார்த்திங்கன்னா 2 தோசை எடுத்திருக்கேன், அது கூட தேங்காய் சட்னி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் சாப்பிட்ட ஃபுல் மீல்ஸு. அதுக்கப்புறமா ஒரு ட்ரீட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கமர் கட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நான் எல்லாமே சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா எப்பயும் போல் என்னோடய ஃபேட் கட்டர் ட்ரிங்க், 1 inch இஞ்சி, அது கூடவே 1 inch பட்டை, 1 teaspoon வந்து கிமின் சீட் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி நான் குடிச்சிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபேட் கட்டர் ட்ரிங்க். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சாப்பிட்டதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். இனி வந்து 3rd month நான் என்ன டயட் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னு நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன். 1 meal a day டயட் தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃபுட் பேட்டர்ன் தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அதில் வந்து நான் எடுத்துக்க போகிற டயட் சார்ட் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் நேற்றே கொடுத்துருந்தேன். என்னால் முடியலைன்னா நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு அகைன் என்னோடய பழைய விண்டோக்குள்ளேயே போயிடுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லோரையும் இனி நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக நான் என்ன சாப்பிட்றேன் ஓஎம்ஏடி டயட்டில் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சி யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச்.